பூமியின் சிகரமாய் விளங்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, 27 நட்சத்திரங்களின் வரிசையில் 17 இடத்தை பெறுவது உங்களுடைய நட்சத்திரம்தான். இந்த அனுஷம் நட்சத்திரம் இடம்பெறும் ராசி விருச்சிகமாகும். இதன் அதிபதி செவ்வாய் பகவான். இரக்க குணமும் அடுத்தவர்களுக்கு உதவும் திறனும் கொண்ட அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, புதுமையான சிந்தனைகளும் எண்ணங்களும் மனதில் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். புதிய நபர்களிடம் உரையாடும் பொழுது பேச்சுக்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். செய்யும் முயற்சிகளுக்கே நண்பர்களின் ஆலோசனைகளும் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சொத்துக்கள் மற்றும் வழக்குகள் சார்ந்த செயல்பாடுகளில் தகுந்த ஆலோசனை பெற்று முடிவெடுப்பதன் மூலம் செல்வ சேர்க்கைகள் உண்டாகும். இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த தன வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாகனம் தொடர்பான பயணங்களில் நிதானத்துடன் செல்லவும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். தந்தை வழி உறவுகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்லவும். நண்பர்கள் வட்டம் விரிவடைய தொடங்கும். மனதில் நினைத்த காரியங்களை எளிதில் செய்து முடிப்பீர்கள். இதமான பேச்சுக்களின் மூலம் காரிய சித்தி உண்டாகும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். முயற்சிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகளை படிப்படியாக குறைப்பதற்கான எண்ணங்கள் மேம்படும். சமூகத்தில் பெரிய நபர்களின் அறிமுகங்களின் மூலம் மாற்றமும் வாழ்க்கை பற்றிய புரிதலும் உண்டாகும். பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகளில் எதிர்பார்த்த சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த தனம் சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நண்பர்களின் உதவியால் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். எனினும் வரவுக்கேற்ற செலவுகளால் சில நெருக்கடிகளும் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் சேமிப்பையும் செல்வ சேர்க்கையும் உருவாக்க இயலும். அடிப்படை கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் உதவிகளும் கிடைக்கும். உயர்நிலை கல்வி பயிலும் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இன்சூரன்ஸ் மற்றும் மருத்துவ காப்பீட்டு திட்டங்களின் மூலம் உதவிகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். பதற்றத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பதன் மூலம் தலைவலி மற்றும் இடுப்பு வலி தொடர்பான பிரச்சனைகளை குறைக்க இயலும். தம்பதியர்களுக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அந்யோன்யத்தில் குறைவுகள் இருக்காது. வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். சுப காரியம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்படவும். வாரிசுகள் வழியில் சுப விரயங்கள் ஏற்படும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதன் மூலம் காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கேற்ப அங்கீகாரங்கள் கிடைக்கும். சில நேரங்களில் கடினமான உழைப்பிற்கு தகுந்த மரியாதை காலதாமதமாகவே கிடைக்கப் பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளிடத்தில் அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். உடனிருப்பவர்கள் மற்றும் அதிகாரிகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுவது நன்மையளிக்கும். போட்டித் தேர்வுகளில் ஈடுபடுபவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிறுதூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் அபிவிருத்திக்கான எண்ணங்களும் அதற்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பங்குதாரர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வதன் மூலம் தேவையற்ற மோதலை தவிர்க்க இயலும். இணைய வர்த்தகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் குறைந்த லாபத்தை நம்பி பெரிய முதலீடுகளை செய்யும் பொழுது தகுந்த ஆலோசனை பெற்று மேற்கொள்வது நல்லது. உணவு மற்றும் வீடு மனை கட்டுமான தொழில் சார்ந்த வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகும். புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் ஆதரவும் மனதிற்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவித அனுபவங்களும் பலதரப்பட்ட தொடர்புகளும் உண்டாகும். மத்திய மற்றும் மாநில தொடர்பான உதவிகள் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மூலம் மேன்மைகளும் எதிர்பாராத தன வரவுகளும் கிடைக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். கருத்து தெரிவிக்கும் போது உண்மைத்தன்மை புரிந்து தெரிவிப்பது நன்மை அளிக்கும். தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் புதிய முதலீடுகளில் தகுந்த ஆலோசனையின்றி அதிக முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் சுக்கர ஓரையில் மகாலட்சுமி வழிபாடு செய்து வர பூர்வீக மற்றும் புத்திர பாக்கியம் தொடர்பான இன்னல்கள் அகலும். உங்களுக்கு தெரியாமல் கூட பல ஜீவராசிகளுக்கு பெரும் பாவத்தை செய்திருப்பீர்கள். மனித கண்களுக்கு தெரியாத பல நுண்ணிய ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழ்கின்றன. எனவே சனி பகவானுக்கான பரிகாரத்தை அனைத்து ராசியினரும் செய்வது நன்மை பயக்கும். ஒரு கைப்பிடி பச்சை அரிசியை எடுத்து தூளாக நொறுக்கிக் கொண்டு அதனை மரத்தடியில் அமர்ந்திருக்கும் விநாயகப் பெருமானை வழிபட்டு விட்டு அவரை சுற்றும் போது கீழே போட்டுவிட வேண்டும். அதனை அங்குள்ள ஜீவராசிகள் உணவாக உட்கொள்ளும் பொழுது உங்களின் பாவங்கள் படிப்படியாக குறைய தொடங்கும். உடல் ஊனமுற்றவருக்கு உதவிகளை செய்யலாம். அன்னதான நேர்மையின் சிகரமாய் விளங்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, 27 நட்சத்திரங்களின் வரிசையில்
பதினேழாம் இடத்தை பெறுவது உங்களுடைய நட்சத்திரம்தான். இந்த அனுஷம் நட்சத்திரம்.